நான் தான் செய் மட்டும்தான் சொல்வேன் மாதிரி மாதிரிதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னதை செஞ்சு காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் நான் வந்து பட்டின பிரவேசத்துல பல்லக்க தூக்கியே ஆவேன் அப்படின்னு வந்து சொன்னாரு கடைசியில சொன்ன மாதிரியே பட்டின பிரவேசத்துல வந்து கலந்துகிட்டு அதே மாதிரியே வந்து பல்லக்க தூக்கி காமிச்சிட்டாருங்க இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு குறிப்பா அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தூக்கி வச்சு கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா எங்களோட தலைவர் வந்து சொன்னதை காமிச்சிட்டாரு நான் இந்த ஒரு பட்டின பிரவேசத்தை நடத்தி காட்டுவேன் நானே பல்லக்க தூக்குவேன் சொன்னாரு அதே மாதிரியே வந்து நடத்தி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மள இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தர்மபுரம் ஆதினம் பட்டின பிரவேசத்துக்கு தமிழக அரசு தடை விதிச்சு இந்த இதகான எதிர்ப்பarpகளும் அதிகமாக வந்தாயிருச்சு தடை விழுச்சத தான் விழுச்சாங்க இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து கلمிறனாரு இந்த ஒரு விஷயத்தல வந்து பாத்தீங்கனா தமிழக அரசு தலையிடவே கூடாது தடையும் மீறி நாங்க வந்து நடத்தி காட்டுவோம் நானே போய் பல்லக்கைய என்னோட தோல்ல வந்து சுமப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா நேத்து நடந்த தர்மபுர மாdirname பட்டின பிரவேசத்துல வாஜாகா தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் கலந்துக்கிட்டு பல்லக்கையும் வந்து தூக்கி இருக்காரு இந்த ஒரு வீடியோ இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கனா சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பட்டின பிரவேசத்தெல்லாம் வந்து முடிச்சுட்டு இவர் வந்து போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மனுஷன் வந்து சிம்பிளிசிட்டியாக வந்து இருக்காருன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள்னா அந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து வைரல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களோட அடுத்த எதிர்பார்ப்பாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களோட அடுத்த எதிர்பார்ப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு தமிழக அரசுக்கு இன்னும் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்கிறோம் அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து பெட்ரோல் விலையை குறைச்சே ஆகணும் ஏன்னா நீங்க தான் வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி பெட்ரோல் விலையை குறைச்சே ஆகணும் இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோட்டையே வந்து முற்றுகையிடுவோம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எப்படியாவது பெட்ரோல் விலையை குறைக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுவும் அதே மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இது மாதிரி தான் வந்து அண்ணாமலையர்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்ல அது வந்து நடந்துட்டே வருது பட்டின பிரவேசத்துலயும் அதான் வந்து ஆச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் விஷயத்துலயும் அதான் வந்து ஆச்சு இந்த மாதிரி மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆகுது அது மாதிரி அடுத்து வந்து பெட்ரோல் விலை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஒரு சவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சர் ஒருத்தர் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சவால் விட்டுட்டு இருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை அழகாக வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரூரை கூட வந்து தாண்ட முடியாது அவருக்கு வந்து சவால் விடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக தமிழக அரசியல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு அதை எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்து பண்ணலாம் இது வந்து தப்பு இல்லையா இப்போ இந்த விஷயத்துல கை வச்சுட்டாங்களா இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஏதாவது வந்து பதிலீடு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரஷர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மத்திய அரசு முடிஞ்ச அளவுக்கு கலால் வரியை குறைச்சி இப்போ பெட்ரோல் வந்து கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வாங்குற வரியை விட மாநில அரசு நம்மளோட தமிழக அரசு வாங்குற வரி வந்து அதிகமாக வந்திருக்கு இப்போ வந்து கேள்வி என்னப்பா அவங்களே வந்து வரி வந்து குறைச்சிட்டாங்க நீங்க வந்து வரியை குறைக்காம வச்சிருக்கீங்களே நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சா பெட்ரோல் விலை வந்து இன்னமும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமே அப்போ வந்து கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரி இது வந்து தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரா வந்து மாறி இருக்கு இந்த ஒரு சிக்கலை வந்து எப்படி வந்து தமிழக அரசு வந்து போக்க போறாங்க உண்மையிலேயே வந்து அடுத்து பெட்ரோல் விலை வந்து குறைக்க போறாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்